அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு கமருன்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, ஏர்வடிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் நொங்குலாம் வித்துச்சு, வாங்கி சாப்பிட்டோம். வெயில் சரியான வெயிலாக இருந்துச்சு. இந்த நொங்கு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு லாங் ட்ராவல் போகிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். அது போகிற வழியில் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே போகிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெயிலும் சரியான வெயிலாக இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் சொன்னாங்க, வெயில் காலத்தில் இப்படி ஏர்வாடி போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதை வந்து நினச்சிட்டோம்னா அது முடிச்சிடணும். நம்ம காரில் வந்து ஏசி போட்டு தான் போவோம். எனக்கு அந்தளவுக்கு வெயில் வந்து ரொம்பவும் தெரியலை. எங்களுக்கு இது ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பாக தான் அமைஞ்சிச்சு. நாங்கள் ஒரு மூணு ஃபேமிலி போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். மாஷாஅல்லாஹ், ஏர்வாடிக்கு ஒரு நியத்துக்காக வந்திருந்தோம். எங்கள் அம்மா வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நியத்து வச்சுருந்தாங்க. அதனால தான் அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு மீதி சாப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னா அங்கே சாப்பிட்றது ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. பீச்சில் வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் உண்மையிலே வந்து இந்த ட்ரிப்பு வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இதான் வந்து நெய்ச்சோறு சமைச்சிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டோம், அவங்களே சமைச்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி சமைச்சதை வந்து எல்லாத்துக்கும் பார்சல் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க, செம சூப்பராக இருந்துச்சு. நெய்ச்சோறும் இந்த மட்டன் குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சமைச்சு வச்சுருந்தாங்க. அது மாதிரி பீச்சில் உட்காந்து சாப்பிடையில நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வெயிலும் ரொம்ப தெரியல எங்களுக்கு. காற்று நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் கூட பயந்துட்டு இருந்தோம், வெயில் காலத்தில் இப்படி நம்ம ஏர்வடிக்கு போகிறோம், ரொம்ப வெயிலாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் உண்மையிலே மாஷாலாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஏர்வடிக்கு ரீச் ஆகலே 1:30 இருக்கும். அதே மாதிரி சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் இந்த பீச்சுக்கு வரவே 1:30 இருக்கும். இங்கேயே நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த பீச் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம், அதே மாதிரியே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அது மாதிரி க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. போட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் லேட்டாக போனதுனால போட்டிங்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இந்த இடத்துல நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் போக முன்னே ஒரு ஃபேமிலி ஏற்கனவே இருந்தாங்க, அதனால தான் அங்கே போக முடியல. இருந்தாலும் நாங்கள் அங்கே ஒரு மரத்தடி இருந்துச்சு, அந்த இடத்துல இருந்தோம். அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி சின்ன சின்ன கடை நம்ம சொன்னோம்னா இந்த கடையில் மீன் சாப்பாடும் சமைச்சு கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீனும் சமைச்சு கொடுத்துருவாங்க. அது மாதிரி பக்கத்துலேயே சின்ன பார்க் இருந்துச்சு. சனா சின்ன சின்ன பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தனால இந்த பீச்லேயுமே நல்ல அலையெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே இந்த பீச்சில் வந்து அலையே வராது, ஆனால் இன்றைக்கி நல்லா காற்று அடிக்கவும் அலை நல்லா வந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் இங்கேயே இருந்துட்டோம். இந்த பீச்சில் வந்து எங்களுக்கு கிளம்பவே மனசே இல்லை, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சம்மர் ஹாலிடேன்றதுனால நிறையா ஃபேமிலி வந்திருந்தாங்க, போட்டிங்லாம் போனாங்க. நாங்கள் ஏற்கனவே போனனால சரி பரவாயில்ல, அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டோம். இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே போயிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. என் பையன்தான் போட்டிங் போக முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். பக்கத்துலேயே கொஞ்சம் பார்க் மாதிரி இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். அது மாதிரி அங்கேயே ஜூஸு ஐஸ்கிரீம் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. இந்த வெயிலுக்கு வாங்கி சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அது மாதிரி கடல் கரையில் இந்த மாதிரி ஏதோ பாசி மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து பார்க்கலே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி கொளக்குளன்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சீனியப்பா பீச் போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்கே போவோம் சொல்லிட்டு அதோடு நாங்கள் கிளம்புனோம். ஆனால் போகிற வழியில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். கார் டெரஸில் நின்றுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மூணு ஃபேமிலியாக போனதுனால நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ சீனியப்பா தர்கா வந்துருச்சு. நான்
மேக்ஸிமம் நாங்கள் தர்காக்கெலாம் போக மாட்டோம், எங்கள் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் நியத்து வச்சதுக்காக நாங்கள் வந்தோம். சரி, இருந்தாலும் நம்ம ஒரு என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு தான் அதோடு நாங்கள் இங்கே வந்துட்டோம். என்னமோ தெரியல, எங்கே போனாலும் இந்த சீனிப்பா பீச் மாதிரி எனக்கு அந்தளவுக்கு ஒரு திருப்தியாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ இடையில தனுஷ்கோடிலாம் போனோம், அது ஏண்டா போனோம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சீனிப்பா பீச்சில் வந்து என்ன ஒன்றுனா, அந்த கல்லுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க பாலம் மாதிரி, அது சூப்பராக இருக்கும். நாங்கள் அது மேலே ஏறி ஈவினிங் டயத்தில் அங்கே இருக்கையில் அவ்வளோ காற்று ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருக்கும். அந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக தான் நாங்கள் மேக்ஸிமம் இங்கே வந்துருவோம். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 8-8:30 வரையே நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம். இன்னொன்று என்னென்னா, எவ்வளோ நேரம் இருந்தாலும் இந்த இடம் வந்து நல்லா சேஃபாக இருக்கும், அதுக்காகவே நாங்கள் இங்கே வந்துடுவோம். எங்கே போனாலும் சீனியப்பா வந்துடுவோம். நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி இந்த சம்மர் ஹாலிடேலாம் நிறைய ஃபேமிலி வந்துடுவாங்க, சமைச்சு அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு பிள்ளையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி விட்டுட்டு தான் கிளம்புவாங்க. ஏன்னா இங்கே சவுக்கு தோப்புலாம் நிறையா இருக்கும், அதனால நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிக்னிக் ஸ்பாட்ன்றது இந்த சீனியப்பா தான். உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வர்றதுக்கு. அது மாதிரி நல்ல ஒரு போட்டு ஒன்று நிப்பாட்டியிருந்தாங்க, அது மேலே ஏறி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம், வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அது மாதிரி போட்லாம் நிறையா நிப்பாட்டியிருந்தாங்க. 45 நாளைக்கு மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு ஃபுல்லாக நிப்பாட்டியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்துச்சு, எங்களுக்கு இது ஒரு போட்டு மட்டும்தான் பக்கத்தில் இருந்துச்சு, அதனால் இங்கே ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தடை காலமாக இருக்கிறதுனால போட்டிங் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, அதனால் அதில் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். இந்த கடல் கரை வந்து நிற்கையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு, அவ்வளோ ரிலாக்ஸாக எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி கார்ட்ஸ்லாம் போட்டு விளாண்டுட்டு இருந்தோம். வீட்லேயே நாங்கள் ஸ்நாக்ஸும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம், சீஸ் பாப்கார்ன் வீட்லேயே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்களுக்கு எப்போவுமே ட்ராவல் பண்ணல, தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்காட்டியும் இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒரு 2-3 பேர் சேர்ந்து போகிறதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி சேஃபாகவும் இருக்கும், ஏன்னா ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கும் சேர்ந்து போகிறதுக்கும் நல்லா சேஃபாகவும் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த கடலில் போட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளையாக மாறிட்டோம். அந்த கயர்லாம் பிடிச்சி இழுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் எல்லாரும். இழுத்து இழுத்து பார்த்தோம், வரவே இல்லை. இந்த போட்டில் வந்து நங்கூரம் போட்டிருப்பாங்க போல் சும்மா நாங்கள் இழுத்துட்டு விளாண்டுட்டு இருந்தோம். இதுதான் அந்த பாறை மாதிரி போட்டிருப்பாங்க இந்த பாலம், நல்லா சூப்பராக இருக்கும். அதை முடிச்சுட்டு நாங்கள் கடல் கரையிலே நைட் சாப்பாடும் சாப்பிட்டோம். மீதி எக்ஸ்ட்ரா இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு நைட் சாப்பாடும் அங்கேயே முடிச்சிட்டோம். பாருங்கள், கடல் கரையில் அலையோட இந்த நைட் சாப்பாடு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சும்மா நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு மஷாலா. அது மாதிரி சன்னாலாம் எப்போவுமே சரியாகவே சாப்பிடாது, இந்த பீச்சில் வச்சு சாப்பிடையில நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். இன்னராலாம் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, சனாவும் இன்னராகவும் ஒரு 3 மணி நேரம் கடல்லே குளிச்சுட்டு இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த கடல் கரையில் சிப்பி சோவி இதெல்லாம் நிறைய பெருக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் சிவகங்கை ரீச் ஆகிட்டோம். சரி, வரையிலே நானும் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிக்கணும் போல தோணுச்சு. இந்த கடை வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நானும் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, இப்போ இன்னைக்கு காஃபி சாப்பிடலாம் சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்துட்டோம். இந்த ஷாப் வந்து நெல்லை கருப்பட்டி காஃபி, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து நாட்டு சக்கரை, கருப்பட்டி, மண்டவெல்லாம் இந்த மாதிரி ஐட்டத்தில் தான் செய்வாங்க. அது மாதிரி மில்லட்ஸ்லாம் நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்க. இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டமே மில்லட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஐஸ்கிரீம் வெரைட்டி நிறையா இருந்துச்சு, ஒவ்வொரு ஃப்ளேவரில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பலாப்பழ ஐஸ்கிரீம், சப்போட்டா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் கொய்யாப்பழ ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. சாப்பிட்டு பாக்கையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
அது மாதிரி நைட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அங்கேயும் என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். அது மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதுவே வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. சொல்லுங்க, இதோட அந்த டூரை முடிச்சுக்கிட்டோம். கைஸ், இதோட முடிக்க சொல்லுங்க கைஸ். தூங்க விட மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க போல கைஸ். ஒரு காஃபி சாப்பிட வந்துட்டு ஸ்நாக்ஸ்ல இருந்து அங்கே ஒன்ன உடல் எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்தோம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் இங்கே வரையிலேயே 10:30 ஆயிடுச்சு. மிட் நைட்டில் வந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நானாக நல்லா தூங்கிட்டேன் கார்லேயே, டயர்டாக இருக்கும். வந்து காஃபி சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக ரிலாக்ஸாக இருந்துச்சு. நான் வந்து கருப்பட்டி காஃபி சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து கருப்பட்டி பால், கருப்பட்டி காஃபி, கருப்பட்டியிலே டீ இந்த மாதிரி எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து கருப்பட்டி காஃபி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாஷா அல்லா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக ஏர்வாடி வ்ளாக் பார்த்தாச்சு.